அலுப்பும் வருத்தமும். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். இதுவும் மாயையும் பெரிய தீங்குமாய் இருக்கிறது. மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்களெல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தமுள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இதுவும் மாயையே. மனுஷனுடைய நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவனுடைய வேலைகள் எல்லாம் வருத்தமுள்ளது. மனுஷனை இரண்டு காரியங்கள் வருத்தப்பட வைக்கிறது. அவையாவன சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியைகள் அவனுக்கு விசனமாயும் மனதிற்கு சஞ்சலமாயும் இருக்கிறது. சூரியனுக்கு கீழே பட்ட பிரயாசத்தின் பலனையெல்லாம் மனுஷன் தனக்கு பின் வரப்போகிறவனுக்கு வைத்துவிட்டு போக வேண்டும். மனுஷனுடைய கிரியைகள் எல்லாம் அவனுக்கு விசனமாயும் சஞ்சலமாயும் இருக்கும். ராத்திரியிலும் அவன் மனதிற்கு இளைப்பாறுதல் இருக்காது. அவன் போகும்போதும் வரும்போதும் அலுப்போடும் வருத்தத்தோடும் இருப்பான். பகல் வேளையிலும் அவனுடைய மனதிற்கு சந்தோஷம் இருக்காது. இரவு வேளையிலும் அவன் மனதிற்கு இளைப்பாறுதல் இருக்காது. இப்படிப்பட்டவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் தங்களுக்கு தாங்களே பாரமாயிருப்பார்கள். இந்த உலகத்தில் இளைப்பாறுதல் தேடினால் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. நமக்கு மெய்யான இளைப்பாறுதல் கர்த்தரிடத்தில் மாத்திரமே உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அன்போடு அழைக்கிறார். நாம் கர்த்தரை நம்பி அவருடைய சமூகத்தில் போகும்போது நம்முடைய ஆத்மாவுக்கு மெய்யான இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்முடைய வருத்தம் நம்மை விட்டு நீங்கும். மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய மனதிற்கு இளைப்பாறுதல் இல்லை. ஆகையினால் இதுவும் மாயையே என்று சாலமோன் சொல்லுகிறார். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை எல்லாம் சாலமோனுக்கு விசனமாய் இருக்கிறது. எல்லாம் மாயையும் அவருடைய மனதிற்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. தான் பட்ட பிரயாசத்தின் பலனையெல்லாம் தனக்கு பின் வரப்போகிறவனுக்கு வைத்து போக வேண்டும் என்பதை சாலமோன் சிந்தித்து பார்க்கிறார். இப்படி சிந்திப்பதினால் அவருடைய மனதிற்கு இளைப்பாறுதல் இல்லாமல் போயிற்று. அது அவருக்கு விசனமாய் இருக்கிறது, அவருடைய மனதிற்கு சஞ்சலமாய் இருக்கிறது. நாம் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற காலம் வரையிலும் தான் நம்முடைய பிரயாசத்தின் பலனை நம்மால் அனுபவிக்க முடியும். அதற்கு பின்பு நமக்கு பின் வருகிறவர்கள்தான் அதை அனுபவிப்பார்கள். நம்முடைய சம்பத்துக்களை நம்முடைய பின் சந்ததியாருக்கு சந்தோஷமாக வைத்து போக வேண்டும், விசனப்படக்கூடாது. நாம் மரித்து போன பின்பு நாம் சேகரித்த ஆஸ்தியை நமக்கு பின் வருகிறவர்கள் எப்படி பயன்படுத்துவார்கள் என்பதும் நமக்கு தெரியாது. அவர்கள் புத்திமானா இருப்பார்களா மூடனா இருப்பார்களா என்பதும் நமக்கு தெரியாது. ஞானமுள்ளவன் தன்னுடைய ஆஸ்தியை அதிகரிக்க செய்கிறான், மூடனோ தன்னுடைய ஆஸ்தியை அழித்து போடுகிறான். சாலமோன் இந்த வாக்கியத்தை எழுதும்போது அவர் தன்னுடைய குமாரன் ரகபயாமை மனதில் நினைத்து இதை எழுதுகிறார். சாலமோன் திரவிய சம்பன்னராக இருந்தார். வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் அதிகமாய் சேகரித்தார். சாலமோன் மறித்த பின்பு அவருடைய குமாரன் ரகபயாமுக்கு சாலமோனுடைய சம்பத்துக்கள் எல்லாம் வந்து சேரும். ரகபயாம் புத்திமானா இருப்பானா அல்லது மூடனா இருப்பானா என்று யோசித்து பார்க்கிறார். இந்த யோசனையினால் அவருடைய மனதின் நிம்மதி அவரை விட்டு அகன்று போயிற்று. அவருக்கு வருத்தமும் சஞ்சலமும் உண்டாயிற்று. தனி மனுஷனின் மாயைகள், மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசங்கள், மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற அவனுடைய இருதயத்தின் எண்ணங்கள், அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தமுள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை.